அவன் அருகில் இருந்தும் அவருடைய மகிமை எங்களால் உணரல. அஞ்ஞானத்தினால், அடிப்படை அஞ்ஞானம், நம்பிக்கையின்மை. ஒரு பொருள் தான் இருக்கின்றது, அது நானாகவே இருந்து கொண்டிருக்க வேண்டும், இந்த நான் பின்னாடி நான் நிற்க வேண்டும் என்ற நம்பிக்கையை நாம் கோட்டை விட்டதுதான் அடிப்படை அஞ்ஞானம். இந்த நானை திருப்பி திருப்பி 24/7 வந்துகிட்டே இருக்கணும்ன்றதுதான் நம்ம கோட்டை விட்டது. வருங்களா? அதுதான் அவங்க கிட்டே நடக்கும். வேத காலத்திலேருந்து இதுதான் நடந்தது. மகாத்மா காந்தி வந்து லண்டன்ல ஒரு 14 வயசு 15 வயசுக்கு பாரிஸ்டர் இது படிக்கிறதுக்கு கிளம்புறாரு. அங்கே போய் ஃபுல்லாக முடிக்கிறாரு. முடிச்சு ஃபர்ஸ்ட் கேஸ் கோசம் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வர்றாரு. சவுத் ஆப்பிரிக்காவையும் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் தான் ஆண்டுகிட்டு இருக்கு. அங்கே வந்து அவங்க சட்டம் பாஞ்சிக்கிட்டு இருக்கு எல்லா இடத்துலையும். உலகம் பூரா அவங்களுடைய பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தில் இந்தியாவும் அடிமைப்பட்டு கிடக்கு, சவுத் ஆப்பிரிக்காவும் அடிமைப்பட்டு கிடக்கு. அங்கே போயிருக்கார். ஃபஸ்ட்டு கேஸுக்கோசரம் ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க. ஒரு பிரிட்டிஷ் சோல்ஜர் வந்து ட்ரெயினில் வந்து டிடி கூட வந்து ஒரு ஏஷியன் இருக்கான், அவனை பிடிச்சி ஃபஸ்ட்டு வெளில தள்ளுன்றார். அந்த போலீஸ்காரன் வந்து பிடிச்சி பெட்டியை தூக்கி போட்டு அவர் கீழே தள்ளுறான். இது நடந்து அதுக்கப்புறம் 40 வருஷம் கழித்து எலிசபெத் மகாராணியை கூப்பிட்டு வந்து போகிறாங்க. வின்ஸ்டன் சர்ச்சில் பிரைம் மினிஸ்டர், யுனைடெட் கிங்டம், இங்கிலாந்து, இங்கிலாந்து பிரதமர் மூலமாக அவரை ஃபஸ்ட்டு வர வச்சு பேச்சுவார்த்தை நடத்தும். வட்டமேஜை மகாநாடு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ஒருமா. எந்த ஏகாதிபத்தியம் அவங்களுடைய போலீஸ்காரனை அடித்து வெளில தள்ளிச்சோ கொடுக்கப்பட வேண்டிய கௌரவம் வந்ததா இல்லையா? எதனால் வந்தது? சத்தியாகிரகத்தினால வந்ததா இல்லையா? பிறந்த பிறப்பு வந்து ஏதோ கர்ப்பத்தில் நினைப்பு பண்டமாக பிறந்திருக்கலாம். வசத்திக்கிறது நம்ம கையில் இருக்குது. உள்ளுக்குள்ளே மெய்ப்பொருளை நாடி 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 சரணடைஞ்சு சரணடைஞ்சு பணிவு பூண்டு ஒப்படைச்சு அப்படி வராரா இல்லையா? அதே தான்.